ஹே எவ்ரிவன், இன்னைக்கு காந்தலூரில் டே டூ ஆக்டிவிட்டியை பார்க்க போகிறீங்க. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு ஸ்மால் ட்ரெக்கிங் பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே தேடி பாருங்கள் இந்த வாட்டர் ஃப்ளோ ஏரியா, அது வரையிலும் ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெக்கிங் ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அப்புறம் போக போக ஒரு வைபாக மாறிடுச்சு. பாடி ரொம்ப வேகமாக ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. இந்த ஹோல் ட்ரெக்கிங்கையுமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட் ஏதோ ஒரு பக்கம் ட்ரெக்கிங் போகணும் அப்படிங்கிற இம்பேக்டையும் இந்த ட்ரெக்கிங் கொடுத்தது. 45 மினிட்ஸ் ட்ரெக்கிங்கில் அந்த மலையோட ஸ்டார்டிங் ஏஜ் தெரியுற வரையிலும் ட்ரெக் பண்ணி வந்துட்டோம். அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா வேற ஒரு வழியில் வந்தோம். நாங்கள் அந்த ஹில்லேருந்து வந்து அப்படியே அந்த லெமன் கிராஸ் தோட்டத்தையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இந்த ஸ்லோப் வழியாக கீழே இறங்கி எங்கள் ட்ரெக்கிங்கை முடிச்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம பிரம்மரம் வியூ பாயிண்ட்டுக்கு தான் போகிறோம். இது ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, இங்கே மெயினாக லெமன் கிராஸ் நிறைய கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. மோகன்லாலோட பிரம்மரம் படம் இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த லொக்கேஷன் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாமே ஃபுல்லாகவே லெமன் கிராஸ் கல்டிவேஷன் தான். இங்கே லெமன் கிராஸ் ஆயிலும் தயாரிக்கிறாங்க. ஹிப்டஸ் ஆயில் தயாரிக்கக்கூடிய சேம் ஸ்டீமிங் ப்ராசஸ் மூலியமாகவே லெமன் கிராஸ் ஆயிலும் தயாரிக்கிறாங்க. லெமன் கிராஸை 3 to 4 hours பாயில் பண்ணி அதில் வர ஸ்டீமை இந்த பைப் வழியாக கூலன் டேங்க்கில் அனுப்பிச்சு அதிலிருந்து வெளியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ் ஆயில் மேலேயே நின்றுக்குது, வாட்டர் பார்த்தீங்கன்னா கீழே செடிமெண்ட் ஆகிடுது. இந்த பியூராக வர லெமன் கிராஸை ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது அது அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. லெமன் கிராஸ் ஆயில் பார்த்தீங்கன்னா பெயின் மேனேஜ்மெண்ட் பர்பஸ்க்காகவும் ஃப்ளோர் கிளீனரில் ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுக்காகவும் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. காந்தலூரில் லெமன் கிராஸ் கல்டிவேஷனும் லெமன் கிராஸ் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷனும் நிறைய நீங்கள் பார்க்க முடியும். இந்த மலையோட அழகை இந்த ஹைட்லேருந்து பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. பிரம்மரம் வியூ பாயிண்ட் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சன்ஃப்ளவர் ஃபார்ம் இருந்தது, உள்ளே போய் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு போனோம். இங்கே டர்னிப்ஸு, கேரட்டு, கேபேஜ் எல்லாமே கல்டிவேட் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிளும் ஃப்ரூட்ஸும் செல் பண்ணுறதுக்கு இவங்களே ஒரு ஸ்டாலும் போட்டிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு லோக்கல் ஃபார்மர் நம்மளை அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தார். அவரோட வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. களிமண்ணாலே கட்டப்பட்ட வீடாக இருந்தாலும் நிறைய சிற்பங்கள் அவர் கையாலே பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தார். அவரோட வீடை சுற்றியும் நிறைய பேஷன் ஃப்ரூட், ப்ளூபெரி, ஸ்ட்ராபெரி, ஆரஞ்சு, ஆப்பிள்னு நிறைய கல்டிவேட் பண்ணி வச்சுருந்தார். அவர் அந்த வீடை பற்றியும் அவருடைய கார்டன் பற்றியும் தனியாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. அந்த வீடியோவை நான் உங்களுக்கு தனியாக அப்லோட் பண்ணுறேன். நம்ம பட்டை மரம் எல்லாமே ஆப்பிள் மரம். உங்களுக்கு ஜூன் ஜூலை சீசன் அப்போ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஆப்பிள்ஸ் நிறைய பார்க்கலாம். அப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். காந்தலூரில் லோக்கல் பீப்புள்ஸ் யார்கிட்ட கேட்டாலும் இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்மை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராபெரி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 12 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இதோட வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். கைஸ், இந்த ஸ்ட்ராபெரியோட கலரை பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஸ்ட்ராபெரியோட டேஸ்ட்டும் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதுனால ரொம்ப மவுத் மெல்டிங்காக இருக்கும். ஸ்ட்ராபெரி ஜூஸும் கொடுத்தாங்க. நான் டேங்கியாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருந்தது. டேங்கினஸ்லாம் தெரியல. அங்கே
நாங்கள் 2 hours இந்த ஸ்ட்ராபெரி கார்டனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஊருக்கு போகலாம் அப்படின்னு ட்ரிப்பை எண்ட் பண்ணிட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இல்லை ஒரு லைக் போடுங்க. இன்னும் இன்னொரு விலாகில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.